ஒரு மீனவ கிராமத்துல இருந்து நான் இருக்கேன். நான் வந்து மீன் ஊறுகா. மீன் ஊறுகா பண்றோம். ஆமா சார். ஓகே. என்ன மீன்ல செய்றீங்க? நம்ம கிட்ட 8-9 மீனுக்கு மேல பண்ணுவோம். வஞ்சிரம், அப்புறம் ராடு, கனவா, சீலா, வங்கடம், அதுக்கப்புறம் சூரை. ஸோ நீங்க என்ன மீன்ல கூட நான் பண்ணி கொடுத்துருவேன். கருவாட்டுலயும் ஊறுகா பண்ணுவோம். ஸோ சைடு கருவாடும் சேல்ஸ் பண்ணுவோம். போற பழம் உண்டு? ஆமா சார். போயிங்களா? ஆமா. மீன் பிடிக்கீங்களா? போயிங்களா? ஆமா. அப்பா அப்பா கூட்டு போவாங்க. அப்பா கூட போவேன். ஓ, எத்தனை நாள் தங்கிருக்கீங்க கடல்ல? யூஸ்வலாவே இந்த மீன் தொழில் இருக்கக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்கு, மீனவர்கள் படக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்கு. ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் பயம் தள்ளும்போது எப்ப நான் வளைக்கு வர சொன்னாப்ல எனக்கு ஒரு பயம், ஐயோ ரொம்ப ரொம்ப பயம் இருக்குமா வேண்டாமான்னு சொன்னேன். என் பொண்ணு சொன்னதே பண்ணி பயப்படாத நான் வரப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை அவ ஊட்டினான். சரி வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போன. இப்ப இந்த ஐடியா உங்கள்ட்ட சொன்ன உடனே நீங்க எப்படி இது வந்து சரியா வரும்னு யோசிச்சீங்களா? சரியா வர ரொம்ப யோசிச்சேன். சரியே வராது, எப்படியுமா ஒரு பொட்டை புள்ளதர் அப்படின்னு கேட்டேன். இல்ல பாலியே வாங்க பாலி அவங்களுக்கு தயத்து கொடுத்தேன். சரியமா வாங்கி கூட்டு போயிட்டேன். கடல்ல வளைய போட்டு வாங்கிட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டோம். கூட எங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க? பக்கத்து ஃபைபர்ஸ்ல தான் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீ பொம்பளை புள்ள தானே, ஆம்பளை பையன் மாதிரி இதுக்கு போயிட்டு இருக்க, கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டியா அப்படி ரொம்ப என்ன வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் காலையே வாங்க மாட்டேன். அப்பாவும் அதை வந்து இப்படிலாம் பேசுறாங்க, அப்படி எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, எப்படி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபுல் சப்போர்ட்டே வந்து அப்பா அப்பா தான் கடற்கரைக்கு வந்து மீன் எடுக்கிறதுக்கு போவான். அப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி பாப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, எவ்வளவு ஆம்பளைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பாக்குறதுலே தெரியும் நமக்கு. ஆனா இப்போ நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh சப்ஸ்கிரைபர் இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சு இது பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பொம்மதான் வாசுமி எல்லாம் இருக்கியா மீனா பொண்ணு சுப்பி மீனா பொண்ணு சுப்பின்னு கிடக்கிறவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு போறவர்ல பயமர் வந்து கத்துவாங்க ஏன் மீனா பொண்ணு சுப்பி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு இப்ப சப்போர்ட் இருக்குது. குழு காரணமே வந்து அப்பா தான். சார் நான் மந்த்லி ஒரு 2 lakhs இந்த மாதிரி நானே வந்து ஓனா பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நானே பிக்கப் பண்ணி நான் தான் பிக்கப் பண்ணுவேன். ஸோ அது கைப்பக்கம் எல்லாம் பழகி இப்போ எல்லாம் செட்டப் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சென்னை.